வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் இருக்க நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றிவாகை சூடுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இம்மாதம் முதல் அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்க தளர்வை கவனத்துடன் கையாள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலைவாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது மத்திய அரசு சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் தகவல் துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தளங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி விரிவான செய்திகள் கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் களத்தில் முன்னின்று போராடி வரும் வீரர்கள் இன்றியமையாதவர்கள் என்றும் அவர்கள் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கர்நாடகாவைச் சேர்ந்த காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர் இரண்டு உலகப் போர்களுக்கு பிறகு உலகம் சந்தித்து வரும் மிகப்பெரும் இக்கட்டான சூழ்நிலை இதுதான் என்று தெரிவித்தார் உலகப் போர்களுக்கு முன்பும் பின்பும் சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததைப் போலவே கொரோனா தொற்றுக்கு பின்பும் உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கும் என்றார் இதுபோன்ற தருணங்களில் உலகம் மருத்துவத்துறையையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் இருக்கிறது சர்வதேச நாடுகள் உங்களிடமிருந்து அன்பையும் சிகிச்சையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் துணிச்சலான போராட்டத்தில் மருத்துவ சமுதாயமும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுமே அடிநாதமாக விளங்குகிறார்கள் ராணுவ வீரர்களின் உடை தறிக்காமல் போரில் களமிறங்கி போராடும் துணிச்சல் மிக்க வீரர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள் இந்த தொற்று கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்த போதிலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனா தொற்றை கையாளுவதில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசை பாராட்டிய பிரதமர் மோடி ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் மருத்துவத்துறையில் கற்பித்தலையும் பயிற்சி அளிப்பதையும் மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார் பெரிதாக சிந்தித்து சிறப்பாக சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது என்று கூறிய பிரதமர் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து உச்சநிலையை எட்டும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் நாளை உரையாற்ற உள்ளார் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அந்த அமைப்பின் ஆண்டு கூட்டம் நாளை நடைபெறுகிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மீண்டும் வளர்ச்சி பெறுதல் எனும் கருபொருளில் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் பொது முடக்கத்திற்கு பின்பு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வளர்ச்சியை நோக்கி மீண்டும் பயணித்தல் குறித்து பிரதமர் உரையாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது பிரதமரின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இன்று முதல் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் குறித்தும் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொது முடக்கத்தில் வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் நான்கு கட்ட ஊரடங்கு நிறைவடைந்து இன்று முதல் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இந்நிலையில் இது தொடர்பாக முகநூலில் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளிலிருந்து விடுபடும் வகையில் தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளாா் அதே நேரத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட சில தளர்வுகள் காரணமாக ஒரு சில இடங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏழு லட்சம் கிராமங்கள் நான்காயிரத்தி ஐநூறு நகரங்கள் உள்ள நிலையில் அவற்றில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பதிமூன்று நகரங்களில் ஆறாயிரம் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் உள்ளன என்றும் அவற்றில் மட்டும் எழுபது சதவீதம் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே கட்டுப்பாடுகளை தொடர்ந்து உள்ளதாகவும் தொடரவுள்ளதாகவும் பெரும்பாலானவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டதற்கு மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகளும் செயலாற்றியதே காரணம் என்றும் கூறியுள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள முதல்கட்ட பொது முடக்க விடுப்பை கவனத்துடன் கையாள வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் உலக பால் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ள நிலையில் இந்த தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உலகின் அனைத்து பகுதிகளிலுமே அனைவரது உணவு முறையிலும் பாலுக்கு முக்கிய இடம் உண்டு பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஐநா சபை இதை உலக உணவு என அங்கீகரித்துள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் தேதி உலக பால் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இயற்கை தரும் இனிய மற்றும் சுவையான ஊட்டச்சத்துமிக்க பானம் பால் என்றால் அது மிகையாகாது இந்தியர்கள் மட்டுமின்றி உலகில் பெரும்பாலானோர் தினசரி காலையில் பால் காஃபி அல்லது தேநீருடன் புழுதை தொடங்குகின்றனர் மதிய உணவில் தயிர் வெப்பத்தை தணிக்க மோர் உணவின் சுவையை கூட்ட நெய் என பால் பொருட்கள் ஒரு நாளில் அனைத்து நேரங்களிலும் ஏதோ ஒரு வகையில் நம்முடன் இணைந்திருக்கின்றன உடல் நலத்திற்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் பாலில் உள்ளன இத்தகைய சிறப்பும் சத்தும் நிறைந்த பாலை அங்கீகரிக்கும் விதமாக ஜூன் முதல் தேதி உலக பால் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என ஐநா அறிவுறுத்தியதை அடுத்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலக பால் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது பால் மற்றும் பால் பொருட்களின் சிறப்பு அம்சங்களை உலகுக்கு எடுத்துக்கூறும் விதமாக இத்தினத்தை கொண்டாட வேண்டும் என ஐநா சபை கூறியுள்ளது அனைத்து வித அமினோ அமிலங்களும் உள்ளன ஐந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் தினமும் மில்லி பால் சாப்பிடுவது நல்லது என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் உட்கொள்வது சிறந்தது இளம் வயதினர் மிதமான கொழுப்புள்ள பாலையும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறைந்த கொழுப்புள்ள பாலையும் வயதானவர்கள் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் குடிப்பது நல்லது என வல்லுநர்கள் கூறுகின்றனர் உலக பால் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வெங்கைய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த தினம் பால் ஒரு உலக உணவு என்பதை அங்கீகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக பால் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை குறிப்பிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் நாட்டில் கிராம பொருளாதாரத்தில் பால் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார் அமுல் உள்ளிட்ட நிறுவனங்கள் நாட்டின் பால் வளத்தை மேம்படுத்தி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற நிறுவனங்கள் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வகை செய்துள்ளதுடன் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதி செய்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பால் உற்பத்தியில் தேசத்தை முன்னிலைக்கு கொண்டு வந்துள்ள விவசாயிகள் குறிப்பாக பெண்கள் அனைவருக்கும் இந்த நாளில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பிரதமரின் தன்னிறைவு என்ற இலக்கை அடைய மருந்து நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றம் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மருந்து உற்பத்தி கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் காரொடை மூலம் கலந்துரையாடிய அமைச்சர் கடந்த இரண்டு மாதங்களில் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா அத்தியாவசிய மருந்துகளை ஏற்றுமதி செய்துள்ளதாக தெரிவித்தார் உள்நாட்டு தேவைக்காக ஐட்ராக்சிக் குளோரோக்கின் மற்றும் பாராசெட்டமல் மாத்திரைகள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளன என்றும் அவர் கூறினார் கொரோனா தொற்று பாதிப்பிற்கு பின்பு ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய மருந்து உற்பத்தியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மருந்து உற்பத்திக்கான மூலப்பொருள்களுக்கு பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் இந்திய நிறுவனங்கள் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் இதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய மருந்துகளுக்கான ஆய்வு மற்றும் மேம்பாட்டில் கல்வியாளர்கள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தனியார் துறையினர் ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி நிதியாண்டை ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டில் நாட்டின் மருந்து நிறுவனங்களின் ஏற்றுமதி எட்டு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சூரிய மின் உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடுபட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் புனேயில் வர்த்தக அமைப்பு மாநாட்டில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் பொது முடக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து மிள சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சிறப்பு நிதியை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நேரடியாக தம்மை அணுகலாம் என்றும் அவர் கூறினார் சூரிய மின்சக்தி பூங்காக்களை ஏற்படுத்துவது நல்ல முயற்சி என்றும் ஆனால் அவற்றை மாநில அரசுகள் மூலமே செயல்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் இரண்டு பேர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சினை நிலவி வரும் நிலையில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாகிஸ்தான் எல்லையில் பிரச்சினை செய்ய திட்டமிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுக்காக அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் இருவர் இந்தியாவில் உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது அவர்கள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் இருவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த தில்லி சிறப்பு பிரிவு காவல்துறையினர் அவர்களை ரகசியமாக கண்காணித்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று அவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் அவர்கள் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ அமைப்பிற்காக விளவு பார்த்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரும் மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென மத்திய வெளியுறவு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக பாகிஸ்தான் ஐ கமிஷனுக்கு இந்தியா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிறகு தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் ஓராண்டு நிறைவு சாதனைகள் பங்கேற்கிறார்கள் வலதுசாரி சிந்தனையாளர் அரசியல் ஆர்வலர் ரமேஷ் சேதுராமன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் கலந்துரையாடுகிறார் என் ஜெகநாத் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஒராண்டில் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடந்த ஒராண்டில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தி தந்துள்ளது இவர்களுள் ஐம்பது சதவீதம் பேர் பெண்கள் என்றும் உஸ்தாத் கரீப் நிவாஸ் சுய வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தால் திறன் மேம்பாடு பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்கள் தற்போது சேவையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரதமரின் ஜன் விகாஷ் காரியக்ராம் திட்டத்தின் வாயிலாக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மருத்துவ திட்டங்கள் சந்தைகள் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு கைவினை கலைஞர்களின் திறன்களை மேம்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாடு முழுவதும் ஹூனார் ஹைட் என்ற முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பார்சி ஜெயின் புத்திசம் சீக்கியம் கிறித்துவம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஐம்பது சதவீத பெண் குழந்தைகள் பயனடைந்திருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இதனால் இஸ்லாமிய பெண்களின் கல்வி இடைநிறுத்தல் விழுக்காடு சதவீதம் முப்பத்தி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள வகுப்பு வாரியங்களின் நிலங்கள் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து எழுநூறு இந்தியர்களுடன் இந்திய கடற்படையின் ஜலஸ்பாக் கப்பல் இன்று தூத்துக்குடிக்கு புறப்படவுள்ளது சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை சொந்த நாட்டுக்கு அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி இத்திட்டத்தின் கீழ் முதல் கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து என்று புறப்பட அங்குள்ள இந்தியர்களின் பயணத்திற்கு ஆயத்தப்படுத்த இந்திய தூதரகம் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இலங்கையிலிருந்து இந்தியா வருவதற்கு ஆயிரத்தி எழுநூறு பேர் பதிவு செய்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நூற்றி எழுபத்தி ஆறு பேர் ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியா வந்தனர் இன்று எழுநூறு இந்தியர்கள் இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர் இதேபோல் வரும் வெள்ளிக்கிழமை மாலத்தீவில் இருந்து எழுநூறு பேர் இந்தியா அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்ததன் அடிப்படையில் பொது முடக்கத்தில் மேலும் சில தளர்வுகள் இன்று முதல் அமருக்கு வந்துள்ளன கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தவற மற்ற மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்து இன்று முதல் தொடங்கியுள்ளது மாநிலத்தில் பொது பேருந்து போக்குவரத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு மாநிலம் எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவைகளில் இரண்டு மண்டலங்களுக்கு பொது போக்குவரத்து தடை நீட்டிக்கப்படுகிறது மண்டலம் ஏழில் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் மண்டலம் எட்டில் உள்ள சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர்த்து அனைத்து மண்டலங்களிலும் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது பேருந்துகளில் உள்ள மொத்த இருக்கைகளில் அறுபது விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது மண்டலங்களுக்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதால் அதில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மண்டலங்களுக்குள் பிற வாகனங்களில் பயணிப்போரும் இ பாஸ் பெற தேவையில்லை என்று அரசு கூறியுள்ளது பேருந்து கட்டடமும் குறைவான பயணிகளை கொண்டு இயக்கப்படுவதால் இருமடங்காக வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று பேருந்து இயக்கப்பட்ட பல்வேறு மண்டலங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோருக்கு மட்டுமின்றி பயணிகளும் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொண்டு வெப்பமானி மூலம் உடல் வெப்பத்தை அளந்து முகக்கவசம் அணிந்து பயணத்தை தொடங்கினர் தமிழகத்தில் இன்று பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் பேருந்து மற்றும் இதர வாகனங்களில் பயணிப்போருக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது பேருந்து போக்குவரத்திற்கு எட்டு மண்டலங்களாக தமிழகம் பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் மண்டலங்களுக்குள் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு கொரோனா பரிசோதனை தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இ பாஸ் பெற்று பிற வாகனங்களில் ஒரு மண்டலத்தில் இருந்து மற்றொரு மண்டலம் செல்பவர்களுக்கு அறிகுறி இருந்தால் மட்டுமே சோதனை மேற்கொள்ளப்படும் சென்னையிலிருந்து இ பாஸ் பெற்று வேறு மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசின் வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளும் போது தொற்று இல்லை என்று தெரிய வந்தாலும் அவர்கள் ஏழு நாட்களுக்கு வீட்டில் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு அலுவல் ரீதியாக சென்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் திரும்பும் நபருக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மண்டலத்திற்குள் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் பேருந்து ரயில் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது வெளி மாநிலங்களிலிருந்து ரயில் மூலமாக தமிழகம் வருபவர்களுக்கு இ பாஸ் அவசியம் என்றும் அவர்களுக்கு அறிகுறி இல்லாவிட்டாலும் கொரோனா பரிசோதனை கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர பேருந்துகளில் மேற்கொள்ளப்படும் நடைமுறைகள் குறித்து மாநில அரசு சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது ஆறு மண்டலங்களில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் தனிநபர் இடைவெளி முகக்கவசம் அணிவது பேருந்து பராமரிப்பு டிக்கெட் வழங்குதல் முறை உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை அரசு வழங்கியுள்ளது பேருந்துகள் புறப்படும் முன்பும் பயணம் நிறைவடையும் பின்பும் பேருந்துகளில் கிருமி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணிகள் பின்பக்கமாக ஏறி முன்பக்கமாக இறங்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியுள்ளது இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் வலி எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாக உள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் எட்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள தகவலில் கூறியுள்ளது இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது தொன்னூற்றோராயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் எண்ணூற்று நான்கு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் துறை தெரிவித்துள்ளது சிறிய இடைவெளிக்குப் பிறகு செய்திகள் தொடரும் மாநில எரிசக்தி துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் திருப்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருடல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று இருபத்தி நான்கு கோடியே தொன்னூற்றொரு லட்சத்து எழுபத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் பதினைந்து துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினாா் இந்த தொழில்நுட்ப பூங்கா பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி ஒரு அடுக்குமாடி கட்டிடமாக அமையவுள்ளது இதன் மூலம் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இசைமேதி சுவாமியின் நினைவு தூணினை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் அமைக்கப்படுகின்ற திரைப்பட தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டும் பணிக்கான காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதல் முதல்கட்டமாக ஆயிரம் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட துறையுண்டார் கோட்டையில் மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காலத்தில் இந்த பணிக்கு அரசு விலக்கு அறிவித்திருப்பது தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவியாக உள்ளது என்று இத்திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த இந்த எங்களுக்கு எங்களுக்கு இல்லை சார் நாங்கள் கொஞ்சம் பலனாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு எந்தமான வேலையும் இல்லை எதுவுமே இல்லை இந்த நூறு நாள் வேலை வந்து தான் சார்னு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது கொஞ்சம் இதுக்கு நீங்கள் ஒத்து எங்களுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த நூறு நாள் வேலை எங்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததுனால எங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொரோனா டயத்தில் எந்த வேலைக்கும் போக முடியலை நூறு நாள் வேலை திட்டம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி கொரோனா வந்துருக்கிறதுனால எந்த வேலையும் எங்கேயும் நடக்க எந்த வேலைக்கும் போக முடியலை அதனால இந்த வேலை கொடுத்தது கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப நன்றி மெயின் ரோட்ல வேலை நூறு நாள் வேலை கொடுத்துருக்காங்க இந்த நூறு நாள் வேலை அரசாங்கம் கொடுத்துருக்குது மிக்க நன்றி வேலையே இல்லாத காலத்துல நூறு நாள் வேலை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கு புதுச்சேரியில் இம்மாதம் எட்டாம் தேதி முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி அறிவித்துள்ளார் நாட்டில் ஐந்தாவது முறையாக நீட்டிக்கப்பட்ட பொது முடக்கத்தில் மாநில அரசுகளே சில விதிமுறைகளில் தளர்வு செய்ய முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டுத் தளங்கள் வணிக வளாகங்கள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் உணவு விடுதிகள் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் என்றும் சமூக இடைவெளியுடன் உள் அமர்ந்து உணவருந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இன்று முதல் அனைத்து பூங்காக்கள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மதுக்கடைகளை பொறுத்தவரை இரவு ஏழு மணி வரை மட்டுமே செயல்படும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடும் கூட்ட அரங்குகள் மதுபான விடுதிகள் ஆகியவற்றிற்கான தடைகள் தொடரும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் மஸ்கின் நிறுவனம் தயாரித்த டிராகன் ஃபால்கன் விண்வெளி ஓடம் சனிக்கிழமை இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்களுடன் விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் பத்தொன்பது மணி நேர பயணத்திற்கு பின் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை நேற்று சென்றடைந்தது இரு அமெரிக்க விண்வெளி வீரர்களான பாப் பெக்கன் மற்றும் டாக் அர்லி ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துவிட்டதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதற்கு முன் மனிதர்களை விண்ணுக்கு அமெரிக்கா ரஷ்யா சீன அரசுகள் மட்டுமே அனுப்பி இருந்தன முதல் முறையாக தனியார் நிறுவனம் ராக்கெட் மூலம் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி வரலாறு படைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து எந்த ராக்கெட்டையும் அனுப்பவில்லை ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு பின் அமெரிக்காவிலிருந்து இரு அமெரிக்க விண்வெளி வீரர்களுடன் நாசாவுக்காக முதல் முறையாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மினிசோட்டா மாகாணத்தில் உள்ள மினியா பொலிஸ் நகரில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஜார்ஜ் பிளாய் என்பவரை குற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்ய முற்பட்டபோது அவர் உயிரிழந்தார் காவல்துறையினரின் வன்முறை காரணமாகவே அவர் உயிரிழந்ததாக கூறி நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற போராட்டங்களால் பெரும் தொற்று பரவல் ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனா் இந்நிலையில் தொடர்ந்து நான்காவது நாளாக இரவு பகல் பாராமல் போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை மூண்டது இதில் காவல்துறை வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன தலைநகர் வாஷிங்டனில் வெள்ளி மாளிகை முன்பு நேற்றிரவு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கூடியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் குண்டுகளை வீசினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது இது தொடர்பாக இருபத்தி ஐந்து நகரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் காவல்துறையினரால் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்த நிகழ்வு தொடர்பாக காவலர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மற்றும் இடியுடன் கூடிய மழையும் புழுதி காற்றும் வீச வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக இன்று கரூர் கரூரில் நாற்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி சேலம் கோவை ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகியுள்ளது இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அறிகுறியாக தென்கிழக்கு மற்றும் அருகிலுள்ள கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வலுப்பெற்று புயலாக மாறும் என்றும் இதன் காரணமாக கேரளாவில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது லட்சத்தீவு அருகே உருவாகும் இந்த புதிய புயலுக்கு நிசர்கா என பெயரிடப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் இருக்கும் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவார்கள் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இம்மாதம் முதல் அறிவிக்கப்பட்டுள்ள பொது முடக்க தளர்வை கவனத்துடன் கையாள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வேலைவாய்ப்புகளையும் வழங்கிக் கொள்ளது மத்திய அரசு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தகவல் துணை மின் நிலையங்களை திறந்து வைத்து தகவல் தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் வரும் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தளங்களும் வணிக வளாகங்களும் திறக்கப்படும் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்